வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மேட்ரிசஸ் சாப்டர் பார்க்கலாம். மேட்ரிசஸ் சாப்டர்ல அப்ளிகேஷன் மேட்ரிசஸ் டிட்டர்மின் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட்ல சமச்சீர் கல்வி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இது என்ன பண்ண, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால்தான் அடுத்தடுத்த சம்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் கோ ஃபேக்டர். ஒரு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கும் கோ ஃபேக்டரையும் ரிலேட் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நிறைய தீரம் கொடுத்துருக்காங்க, எல்லா தீரமும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் சம் பண்ண போகிறோம். அதனால் நல்லா புரிஞ்சு வச்சுங்க இந்த தீரம் என்ன சொல்லுதுன்னு. த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் என்ட்ரிஸ் ஆஃப் யுவர் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் கோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் ரோ இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, சம் படி பார்க்கலாம், படி படித்தா புரியும். இப்போ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், ஒரு சிம்பிள் மேட்ரிக்ஸ் இல்லையா. மூணு ரோ மூணு காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து முதல்ல கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதுவோம் இல்லையா. கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும்ல நமக்கு. எப்படி இந்த 2க்கு கோ ஃபேக்டர் எழுதுவோம், பொதுவாக லொக்கேஷன் வேல்யூ முக்கியம் இதில் இல்லையா. ப்ளஸ்லேருந்து ஆரம்பிப்போம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அதே மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் போட்டுருக்கு பார்த்தீங்க. அது லொக்கேஷன் வேல்யூ ஃபஸ்ட்டு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்புறம் இங்கே ப்ளஸ் தான் இங்கே மைனஸ் வரும், மைனஸ் ப்ளஸ். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், அது மாதிரி மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அட்ஜசன்ட் எலமெண்ட் எப்படி மூவ் பண்ணாலும் ஆப்போசிட் சைனில் இருக்கும், நல்லா பார்த்துங்க. இதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சைனுக்கு மைனஸ் தட் இஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஐ ப்ளஸ் ஜே இந்த மாதிரி எழுதுறதுண்டு அந்த சைனை டிசைட் பண்ணுறதுக்கு. என்ன காரணம், இது வந்து 1,1 இல்லையா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1,1னா இது வந்து ஐ ஒன் ஜே ஒன், 1+1 2 ஆகிடும், மைனஸ் ஒன் பவர் 2 ப்ளஸ். அதனால் சப்போஸ் இங்கே 1,2 வைங்க, ஏன்னா வரும் ஐக்கு 1 ஜேக்கு 2 1,2. அப்போ என்ன ஆகும், 1+2 3 ஆகிடும், மைனஸ் ஒன் பவர் ஆர் பவர் மைனஸில் வரும், மைனஸ் பவர் மை 3 மைனஸ் 1. அப்போது இந்த ஐஜே லொக்கேஷன் வேல்யூ வச்சு இந்த ப்ளஸ் மைனஸ் டிசைட் பண்ணுறோம். எப்போல்லாம் ஐ ப்ளஸ் ஜே ஈவனாக வருதோ அப்போல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும், எப்போல்லாம் ஐ ப்ளஸ் ஜே ஆடாக வருதோ அப்போல்லாம் நெகட்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஏ ஆஃப் 2,3, அப்போ 2+3 5 அங்கே நெகட்டிவ் வரும். இது வந்து 3,3 ஆட் பண்ணால் 6, அதனால் அது பாசிட்டிவ் வரும். அந்த மாதிரி லொக்கேஷன் வேல்யூ வச்சு நம்ம சைன் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எழுதக்கூடிய வேல்யூ இந்த 1-2 எப்படி எழுதுறோம், அது ஒரு மைனர், மைனருங்கிறதுனே இப்போ 2 தான் இந்த இதை ஹைட் பண்ணிவிட்டு அது எழுதுனா 1 × 1 1 − 2, 1 × 1 1 2 × 1 2 1, இடையில மைனஸ் சைன் வரும், அதான் 1 − 2. அடுத்து இங்கே பாருங்கள், 1 வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும், முதல்ல இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இந்த இங்கே கிடைக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு நம்ம இது என்ன சொல்லுவோம், A11 சொல்லுவோம் இல்லையா. அதே இந்த இடத்த என்னது, A11 கேபிட்டல் சொல்லுவோம். ஒரு எலமெண்ட்டுக்கு கோ ஃபேக்டர் வேல்யூ வந்து A11 கேபிட்டல். இது ஸ்மால் லெட்டர் எலமெண்ட் எழுதுனா அதோட கோ ஃபேக்டர் வந்து கேபிட்டல் எழுதுவோம், அதான் கன்வென்ஷன். சரி, அடுத்து இந்த 1 எழுதுனா எப்படி எழுதுவோம், 1 ஹைட் பண்ணும், இந்த காலமே இந்த ரோவே ஹைட் பண்ண மிச்சம் என்ன இருக்குது, 1 × 1 1, 2 × 1 2, அப்போ 1 − 2 இல்லையா. இந்த இடத்துக்கு என்ன லொக்கேஷன் வேல்யூ, நெகட்டிவ். அடுத்து என்ன வரும், இதையும் ஹைட் பண்ண மிச்சம் இருக்கும், 1 × 2 2 2 × 1 2 இல்லையா, 2 − 2. இது நீங்களே ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, இந்த டிட்டர்மின் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஈஸி தான் உங்களுக்கு இந்த கோ ஃபேக்டர் அட்ஜாயின்லாம் பண்ணும்போது பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இது அது மாதிரி நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் கோ ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த இதுக்கு நான் கோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சானே, இதே இதையும் ஹைட் பண்ணுவேன், 1 × 1 1 2 × 1 2, ஸோ 1 − 2. அப்போ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். சரியா, இந்த கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டி கற்றுக்க போகிறோம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை சிம்பிளி பண்ண இந்த எலமெண்ட்ஸ் வரப்போகுது இல்லையா. இப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து கேபிட்டல் A11, இது கேபிட்டல் A12, இது கேபிட்டல் A13, இது A21, எல்லாமே கேபிட்டல், இதெல்லாம் கேபிட்டல் கோ ஃபேக்டர் சொன்ன மாதிரி. இது என்னது, ஸ்மால் லெட்டர். இப்போது நம்ம டிட்டர்மினன்ட்னா பண்ணியிருப்போம், டிட்டர்மின் எப்படி கண்டுபிடிப்போம், பொதுவாக திஸ் இன்ட்டு இதோட கோ ஃபேக்டர், அதான் ப்ராப்பர்ட்டி, அதான் சொல்லுது. இது இந்த எலமெண்ட் 2 இன்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் கோ ஃபேக்டர் -1, இந்த ப்ளஸ் எலமெண்ட் 1 இதோட கரஸ்பாண்டிங் கோ ஃபேக்டர் 1, இது எலமெண்ட் 1 இதோட கரஸ்பாண்டிங் கோ ஃபேக்டர் 0 இல்லையா. அதை நான் பண்ணியிருக்கேன், 2 × −1 1 × 1 1 × 0 இல்லையா. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள், -1 வரும். ஓகே, இதுக்கு வேல்யூ தான் டிட்டர்மினன்ட். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிட்டர்மினன்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் என்ட்ரிஸ் ஆஃப் யுவர் ரோ, இந்த என்ட்ரிஸ் ஆஃப் ரோ இல்லையா, இதுவும் இன்னொன்று என்னது, கரஸ்பாண்டிங் கோ ஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் சேம் ரோ. இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சேம் ரோக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் கோ ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதோட ப்ராடக்டோட சம்மு
ஆப்ரேஷன் எப்படி ரிவர்ஸில் பண்ணும், இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை, அப்புறம் அதை சம் பண்ணும். அதை நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன், 2 × -1 பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், 1 × 1 பண்ணேன், அடுத்து 1 × 0 பண்ணேன், அதை சம் பண்ணியிருக்கேன். அதை ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது பாருங்க. ஸோ அப்போது இப்படி கண்டுபிடிச்சா இது வந்து இதோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரி, அதே இது மாற்றி கண்டுபிடிச்சா எப்படி, இந்த ரோ எடுத்துக்கிட்டு அடுத்த ரோவோட கோஃபேக்டர் மட்டும் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு சொல்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட் பாருங்க, இங்கே நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போது இந்த வந்து இதில் என்ன பண்ண, இந்த ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு இந்த போனதில் ஃபஸ்ட் ரோ இங்கே ரெண்டு எடுத்தேன். இங்கே எலமெண்ட் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு கோஃபேக்டரில் செகண்ட் ரோ எடுக்க போகிறோம் பாருங்க. 2 × 1 வருதா, அப்புறம் 2 × 0 இல்லை 2 × 0 இல்லை 2 × கரஸ்பாண்டிங் எலமெண்ட் முக்கியம். 2 × 1 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 1 × 0 பண்ணியிருக்கலாம், அடுத்து 1 × -2. அப்போ ஃபஸ்ட் ரோ வந்து கரெக்டான எலமெண்ட், இங்கே மல்டிபிள் செகண்ட் ரோவோட கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி வரும்போது என்ன ஆன்சர் வருவாங்க, 2 × 1 = 0 − 2 ஆன்சர் என்ன, 2 − 0 ஆயிடுச்சா. அதே இது அடுத்து அதே மாதிரி பண்ணி பாருங்க. இந்த ரோவை எடுத்துக்கிறேன், இந்த ரோவை எடுத்துக்கிறேன், இப்போ இதை கொண்டு பண்ணுற பாருங்க, தேர்ட் ரோவோட கோஃபேக்டர் பண்ணுற பாருங்க, 2 × 0 = 0, அப்புறம் 1 × -1 இந்த 1 × -1, அப்புறம் 1 × 1. அப்போ ஆன்சர் பாருங்கள், 2 இங்கே வந்து 2 × 0 = 0 ஆகிடும், −1 + 1 ஆன்சர் என்ன, 0. இப்போ என்ன வருது, கரஸ்பாண்டிங் ஒரு ரோவோட எலமெண்ட்டோட அதை கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட சேம் ரோ எலமெண்ட் பண்ணால் அது வேல்யூ டிட்டர்மெண்ட்டு. அதே ஒரு எலமெண்ட் ஆஃப் ரோவென்டி வந்து அதோட அதர் ரோவோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர், வேற ரோவோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் பண்ண வேண்டியது எனக்கு 0. அதாங்க சொல்கிறேன், சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் ஆஃப் the row, entries of a row and corresponding cofactors of the elements of any other row. அப்போ ஃபஸ்ட் ரோவில் இது, இதில் செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவில் இது, இதில் தேர்ட் ரோ, இந்த மாதிரி பண்ணால் அதோட ஆன்சர் 0 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு மட்டும் இல்லை, நான் அடுத்தது பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் ரோக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, இதை எடுத்து இதை கரஸ்பாண்டிங் பண்ணனு ஆன்சர் வந்து அதே −1 வரும் பாருங்க, டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் வேல்யூ. அதே இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதர் ரோ இதை எடுக்கிறேன், இதை எடுத்து ஆன்சர் என்ன வருது, 0 வருதா. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அதுதான் நான் சிம்பாலிக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள், A11 + A11 இந்த கேபிட்டல் A1, A12 + A12, A13 + A13 ஆன்சர் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அதே இது A11, இதுக்கு அப்படியே சிம்பிள் எழுதுகிறேன், A11 × A21 செகண்ட் ரோவில் உள்ளது எழுதுகிறேன். அதே A12 × A22 இந்த வேல்யூ, அதே A13 × A A23 என்ன வேல்யூ இல்லையா, 23. இந்த மாதிரி செகண்ட் ரோவோட கோஃபேக்டர் மாதிரி பண்ணால் ஆன்சர் 0 வரும். இதே தான் நான் ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன், சிம்பிள் போட்டு எழுதியிருக்கீங்க, பண்ணது இங்கே சிம்பிள் போட்டு எழுதியிருக்கீங்க, நல்லா பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டி. அப்போது ப்ராப்பர்ட்டி, இப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை பண்ணுனா ஆன்சர் என்ன, ஸோ ரோ சேம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் கோஃபேக்டர், ப்ராடக்ட் சம் பண்ணால் 0. அதே இது ஒரு ரோவோட எலமெண்ட்ரியோட அதர் ரோவோட கோஃபேக்டர், இந்த ரோவோட கோஃபேக்டரோட வேல்யூ மட்டும் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர், 0. முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அடுத்தடுத்த தீரமில் யூஸ் பண்ண போகிறோம், வரக்கூடிய தீரம் 1.1 இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.